எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா டபுள் லேயர் பர்ஃபி பண்ண போறேன் அதுக்கு 2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க 1/2 கப் சீனி நல்லா திருச்சி வெச்சுக்கோங்க 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க 1/2 கப் பட்டர் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்ல பட்டர் பேப்பர்ல பட்டர் தடவி ரெடியா வெச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடாயை வெச்சிட்டு பாலை முதல்ல சேர்த்துங்க பால் காச்சி ஆற வெச்ச பால் இந்த பால் கூடவே மில்க் பவுடரை சேர்த்துங்க 2 கப் மில்க் பவுடரை சேர்த்துங்க எடுத்து வச்சிருந்தோம்னா 1/2 கப் சீனி அதையும் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருங்க சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க கால் கப் வெண்ணெயை இதில் சேர்த்துருங்க வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இது முழுவதும் இல்ல பாதி இதுல சேருங்க இந்த மாதிரி நல்ல கரெக்ட்டா சமமா பண்ணி வச்சிருங்க பாதி எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுல இந்த கோகோ பவுடர் சேர்த்துருங்க நாம எடுத்துட்டோம் இதையும் இது மேல வச்சு அப்படியே செட் பண்ணனும் அப்பதான் நமக்கு டபுள் லேயரா கிடைக்கும் இந்த மாதிரி அழகா செட் பண்ணிக்கோங்க இந்த பாத்தீங்களா அழகாக நம்ம செட் பண்ணிட்டோம் இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க 2 மணி நேரம் கழித்து நம்ம அழகாக பர்ஃபியாக கட் பண்ணலாம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் பார்த்தீங்களா நம்முடைய டபுள் லேயர் பர்ஃபி செம்மையாக வந்திருக்கு அவ்வளோதான் நம்முடைய டபுள் லேயர் பர்ஃபி ரெடி இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நானும் என்னுடைய கணவரும் உங்கள் எல்லாரையும் லைவ் வீடியோவில் மீட் பண்ண வரோம் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணாமல் எல்லாரும் லைவ் வீடியோவில் வாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் பை